ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதானவர்கள் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பரிந்துரையின் பெயரிலேயே ரயிலில் பயணம் செய்தது அம்பலமாகியிருக்கிறது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலின் போது கடந்த மாதம் 6ஆம் தேதி சென்னையில் இருந்து திருநெல்வேலி நோக்கி புறப்பட்ட விரைவு ரயிலில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் பாஜக எம்எல்ஏவும் அக்கட்சியின் நெல்லை மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான சென்னை புரசேவாக்கத்தில் உள்ள ஹோட்டலில் பணியாற்றும் ஊழியர்கள் என்பது தெரியவந்தது. இந்த பணத்தை நயினார் நாகேந்திரனுக்கு வழங்குவதற்காக கொண்டு சென்றதாக வாக்குமூலம் அளித்ததன் பேரில் நாகேந்திரன் மீது தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பினர். ஆனால் நயினார் நாகேந்திரன் விசாரணைக்கு ஆஜராகாததால் மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்றப்பட்டதால் தாம்பரம் போலீசார் அளித்த ஆவணங்களின் அடிப்படையில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 15க்கும் மேற்பட்டவருடன் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக கைதானவர்கள் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பரிந்துரையின் பேரிலேயே ரயிலில் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. நயினார் நாகேந்திரனுக்கு உள்ள எம்எல்ஏ அவசரகால ஒதுக்கீடு பயணச்சீட்டில் இந்த 3 பேரும் ரயிலில் பயணித்தது அம்பலமாகி இருக்கிறது.